ஹாய் கைஸ், போன வீடியோவில் வந்து சோஷியல் மீடியாவோட அடிக்ஷனோட பாதிப்புகளும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைமை வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவும் அது மாதிரி தான், அதோட நெகட்டிவ்ஸும் இருக்குது. பட் அதே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட வியாபாரத்துக்கு உண்டான மார்க்கெட்டிங்காகவும் சரி, இப்போது உங்களோட பேஷனை வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாக மாற்றணும்னாலும் இந்த சோஷியல் மீடியா மூலமா மாற்ற முடியும். இன்றைக்கி வந்து கேரி வி, சி ஆஃப் வெய்னர் மீடியா, அவங்க வந்து க்ரியேட்டிவ் அண்ட் டிஜிட்டல் ஏஜென்சி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அவங்க எழுதின, கேரி வி எழுதின ஒரு க்ரஷிங் இட் புக்கோட பாயிண்ட்ஸ் பற்றி நான் சொல்லான்ட்ருக்கிறேன். சோஷியல் மீடியா வந்து நம்ம எதர் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை புது விஷயங்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு, நம்மளோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்கும், அண்ட் நமக்கு ஒரு ஒரு பேஷன் இருக்குது, ஸோ அதை வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக மாற்றணும்னு சோஷியல் மீடியா மூலமாக யூஸ் பண்ணுங்க. முக்கியமாக வந்து பர்சனல் பிராண்ட், உங்களோட பேஷனை வந்து பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு வந்துட்டு உங்கள் பர்சனல் பிராண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பர்சனல் பிராண்டை வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். நமக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த புக்கில் நான் எடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்லா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு முதல்ல வந்து ஆத்தென்டிசிட்டி, எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கும். இப்போ ஒரு சேயிங் இருக்குது, ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட், அதாவது கேமரா முன்னாடி வந்து போலியாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்ச நாளில் சக்ஸஸ் இருக்கும், பட் லாங் ரனில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. லாங் ரனில் எது ஒர்க் அவுட் ஆகும்னா எந்த அளவுக்கு நம்ம ஹானஸ்ட்டாக நம்ம ட்ரூ செல்ஃபாக இருக்கிறோம், நம்மளாக இருக்கிறோம்ன்றத பொறுத்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது வந்து நிறைய நம்ம தமிழில் வந்து நிறைய வ்ளாகர்ஸ் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய பேரோட கனெக்ட் ஆகும். லைக் அந்த வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜெனியூனாக இருக்கும்போது நமக்கே வந்து அந்த வீடியோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிரும். ஸோ ஜெனியூனாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவதாக வந்து நான் பார்க்குற முக்கியமான பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு என்னோட ஆடியன்ஸ் என்னோட கம்யூனிட்டிக்கு வந்து என் கண்டென்ட் மூலமாக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த இன்டெப்த்தாக வந்து என்னோட கண்டென்ட் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபுளாக இருக்கும், எந்த அளவுக்கு நான் வேல்யூ ஆட் பண்ணுறேன், மோர் தேன் வந்து நான் வியூஸ் சம்பாதிக்கணும் நான் சம்பாதிக்கணுன்றதுக்கு மேலே நான் எந்த அளவுக்கு கொடுக்கணுன்ற என்னால் எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த டெப்த் ஃபீலிங் முக்கியம்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு ஃபேக் கண்டென்ட் மூலமாகவோ வைரல் ஆக்க முடியும், பட் அது லாங் ரனில் நிலைக்காது. ஸோ நமக்கு வந்து ஆள் மனசில் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்ற அந்த தாட் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லியிருப்பார். ஸோ அவரோட சக்ஸஸும் அது பெரிய காரணம் சொல்லியிருப்பார். நம்ம பண்ணுற எல்லா கண்டென்ட்டும் வந்து க்ரியேட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி இருக்குது, ஒரு யூனிக்கான ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த யூனிக்கை வந்து நம்மளோட அந்த தனித்துவம் தான் வந்து நிறைய பேர் பார்க்க விரும்புவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் நம்மளோட ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணி நம்ம காமிக்கலாம், நம்மளோட ஸ்டோரி நம்ம சொல்லலாம். ஸோ புதுசாக பண்ணுறதுக்கு மேலே நம்மளோட ஒரு வீடியோ பண்ணக்கூடிய அது பிஹைண்ட் சீன்ஸ் ஆகட்டும், இல்லை அதோட ப்ராசஸை வந்துட்டு அதேவே டாக்குமெண்ட் பண்ணி வீடியோ போடலாம் மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு நினைப்போம். பட்டு இவர் என்ன சொல்கிறார், இம்பர்ஃபெக்ஷனாக ஆரம்பித்தாலும் நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கிறனால ஆடியன்ஸ் வந்து நம்மளோட கனெக்டாக இருப்பாங்க. நாலு பேர் நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் நம்ம ஜேர்னியோட அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் அப்போவே சொன்னல இவன் வந்து இந்த இடத்துக்கு வருவான், ஸோ இவ்வளோ ஆடியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இவனோட ஃபேனாக இருந்தேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஆரம்பத்தில் வந்து பர்ஃபெக்ஷனாக வீடியோஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிப்பார். ஸோ இந்த கேரி வி வந்துட்டு அவரோட ட்ரூ சக்ஸஸ், 2009 ஆரம்பித்து இப்போ ஒரு $1 மில்லியன் கம்பெனி நடத்திட்டுருக்காரு. ஸோ அவரோட ட்ரூ சக்ஸஸ் வந்து மூணு விஷயம் சொல்கிறாரு. முதல்ல வந்து அவரோட ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாராம். ரெண்டாவதாக வந்துட்டு அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய ஆளாக இருக்கார் போல். மூணாவது வந்துட்டு அவரை பேஷன், அவர் கம்ப்ளீட்டாக அவரோட பேஷனை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் அவரோட சக்ஸஸ் வந்து அவர் எப்படி மெஷர் பண்ணுறாருனா, அவருக்கு உண்டான ஃபாலோவர்ஸ் அவருக்கு உண்டான சக்ஸஸ் அந்த பிஸ்னஸ் மீதே சக்ஸஸ்க்கு மேலே எந்த அளவுக்கு அவர் இந்த ப்ராசஸில் சந்தோஷமாக இருக்கார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவரோட சக்ஸஸ் முடிவு பண்ணுறாராம். கடைசியாக வந்து நம்மளோட ஒரு இந்த கண்டென்ட்டில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு முடிவுகளும் வந்துட்டு எந்த அளவுக்கு என்னோடய ட்ரூ செல்ஃபோட கனெக்டடாக இருக்குது, ஒரு முடிவுகளும் என்ன ஒரு வீடியோ பண்ணும்போது எந்த அளவுக்கு என்னோடய ட்ரூ செல்ஃபாக இருக்குன்றது அதை பேஸ் பண்ணி முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் சி யூ இன் அதர் வீடியோ. தேங்க்யூ.